Welcome to Mr. Tharun Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல garlic honeychicken எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 1/2 கிலோ chicken medium sizeல கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 50 கிராம் corn flour மாவு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour chicken நல்லா ஊற விட்டுருங்க. Half an hour chicken நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு சாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 2 ஸ்பூன் நாட்டு தேன், 1/4 ஸ்பூன், 4 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. நான் பாருங்க நல்லா mix பண்ணி இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நீங்களும் நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க. நல்லா mix பண்ணி இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்குங்க. 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ ஊற வச்ச சிக்கனை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். Chicken நல்லா மொறுமொறுனு பொரிச்சு எடுத்துக்காதீங்க. மீடியமா பொரிச்சு எடுத்துக்கங்க. ஏனா honey chicken க்கு மீடியமா வெந்திருந்தா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால மீடியமா பொரிச்சு எடுத்துக்கங்க. எல்லா சிக்கனையும் மீடியமா பொரிச்சு எடுத்தாச்சு. அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 10 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச சாஸ் இது கூட ஆட் பண்ணிக்கங்க. Add பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க.
இது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கொர கொரப்பா அரைச்சி ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. இது கூட பொரிச்சு வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. சாஸ்லாம் நல்லா சிக்கன் கூட சேர்ற அளவுக்கு mix பண்ணி விட்டுக்கங்க. தேன் கூட சிக்கன் நல்லா mix ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் இது கூட ஆட் பண்ணி mix பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, garlic honey chicken சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் தருண் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.